உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். என்ன சொல்றாங்க, மெய்யெழுத்துக்கள்னா என்ன? முதல்ல இக்ல இருந்து இன் வரைக்கும் இருக்கிற 18 எழுத்தும் மெய்யெழுத்துக்கள். அது 3 வகைப்படும், உங்களுக்கு தெரியும், வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு 18 ஆறாறா பிரிச்சிருப்பாங்க, ஓகேவா? அடுத்தது உயிரெழுத்து சொல்றாங்க. உயிரெழுத்துனா என்ன? ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிற 12 எழுத்தும் உயிரெழுத்துக்கள். அது குறில் நெடில்னு 2 பிரிச்சிருப்பாங்க, சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்னா சேர்ந்தா என்ன கிடைக்கும்? அப்ப கிடைக்கிறது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். பாருங்க, முதல்ல இக்கு கா வரிசை ஃபுல்லா நான் உங்களுக்கு இக்கு வரிசை ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இக்குன்றது ஒரு மெய்யெழுத்து, ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. சோ மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும் போது நமக்கு கிடைக்கிறது கான்ற உயிர்மெய் எழுத்து. இது பார்க்க எப்படி இருக்கு? இக்கோட உருவோற்றுமை இருக்கு, பார்க்க இக்குல கொஞ்சம் ரெசம்பிளன்ஸ் இருக்கு. புள்ளி இல்லாத இக்கதான் வந்து கான் சொல்றோம். ஆனா ஓசை எப்படி இருக்கு, சவுண்ட் எப்படி இருக்கு? கான் சொல்லும் போது என்ன என்ன இதுல முடியுது? ஆனு முடியுது. உங்களுக்கே தெரியாம பாருங்க, கவனிச்சு பாருங்க, கா அப்படின்னா ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல தான் முடியுது. இக்கு பிளஸ் ஆ கா, பாருங்க ஆ சவுண்ட்ல தான் முடியும். இக்கு பிளஸ் இ கி, இ சவுண்ட்ல முடியுது. இக்கு பிளஸ் இ கி, இ சவுண்ட்ல முடியுது, தெரியுதா? அப்போ மெய்யெழுத்தோட உருவத்தை எடுத்துக்குது, உயிரெழுத்தோட ஓசையை எடுத்துக்குது. உயிர்மெய் எழுத்து எப்படி தோன்றுது? மெய்யெழுத்தோட உருவமும் உயிரெழுத்தோட ஓசையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள், ஓகேவா? இக்கு பிளஸ் உ கு, ஊல முடியுது பாருங்க சவுண்ட். இக்கு பிளஸ் உ கு, இக்கு பிளஸ் ஏ கே, இக்கு பிளஸ் ஏ கே, இக்கு பிளஸ் ஐ கை, இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் அவ் கவ், புரியுதா? இது எல்லாத்துலயுமே இந்த இக்கோட சாயல் இருக்கு பாருங்க. உங்களை பார்க்க நீங்க ஒரு சில விஷயம் வந்து அப்பா மாதிரி இருப்பீங்க, ஒரு சில விஷயம் வந்து அம்மா மாதிரி இருப்பீங்க. கேரக்டர் வந்து அம்மா மாதிரி இருக்கலாம், பாக்கிறதுக்கு வந்து அப்பா மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி தான். உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்ந்ததா இது இருக்கும். ஓசையெல்லாம் பாக்கிறதுக்கு என்னதான் இக்கு மாதிரி இருந்தாலும் ஓசையெல்லாம் உயிரெழுத்தோட ஓசையில முடியும், ஓகேவா? அந்த மாதிரி மீதி எல்லா எழுத்துக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்துக்காட்டுங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இன்னு பிளஸ் ஆ நா, இச்சு பிளஸ் இ சி, இன்னு பிளஸ் இ நீ, பாருங்க ஈல முடியுது. இட்டு பிளஸ் உ டு, ஊல முடியுது. இன்னு பிளஸ் உ நூ, ஊல முடியுது. இத்து பிளஸ் ஏ தே, இன்னு பிளஸ் ஏ நே, இப்பு பிளஸ் ஐ பை, ஐல முடியுது பாருங்க. இம்மு பிளஸ் ஓ மோ, ஓல முடியும் மோ, ஓல முடியுது பாருங்க. இ பிளஸ் ஓ யோ, ஓல முடியுது பாருங்க. இரு பிளஸ் அவ் ரவ், அவுல முடியுது பாருங்க. இல்லு பிளஸ் ஆ லா, இல்லு இவ்வு பிளஸ் இ வி, இழு பிளஸ் ஓ ரோ, இல்லு பிளஸ் உ லு, இரு பிளஸ் உ ரூ, இன்னு பிளஸ் ஐ நை, பாத்தீங்களா? எல்லாமே இந்த உயிரெழுத்தோட அப்பியரன்ஸ், அப்பியரன்ஸ் எடுத்துக்குது, உருவத்தை எடுத்துக்குது. சாரி, மெய்யெழுத்தோட உருவத்தை எடுத்துக்குது, உயிரெழுத்தோட ஓசைகளை எடுத்துக்குது, தெரியுதா? இந்த மாதிரி மொத்தம் எத்தனை எழுத்து? மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12. மொத்தம் எத்தனை வரும்? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா இப்ப வந்து கா வரிசையில நமக்கு ஒரு 12 எழுத்து கிடைச்சா மாதிரி, நா வரிசையிலயும் ஒரு 12 எழுத்து இருக்கும், சா வரிசையிலயும் ஒரு 12 எழுத்து இருக்கும், நா வரிசையிலயும் ஒரு 12 எழுத்து இருக்கும். அப்ப 18 × 12 மொத்தம் 216. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 216. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மொத்தமா எத்தனை எழுத்து ஆகுது?
246 எழுத்து. ஆனா தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 247 எழுத்து. அப்ப விட்டு போன ஒரு எழுத்து என்ன? அதுதான் ஆயுத எழுத்து. அது அடுத்த வீடியோல பாக்கலாம்.